Hi friends, நான் சலம் பிரசன். இந்த வீடியோல சக்சஸ் ஃபார்முலா இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க சக்சஸ் ஆகுறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணீங்கனாலே போதும், உங்களால் என்ன பண்ண முடியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கரெக்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், சக்சஸ் ஆக முடியும், ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களால் என்ன போக முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு ஃபார்முலாவை என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே இது காமனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, ஸோ மற்ற எல்லாருக்குமே எனக்கு இது காமனான ஒரு ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலா பற்றி தான் என்ன பண்ணுறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வீடியோ என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது மூலம் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணனா டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலம் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு காண்டக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க, அப்போ என்னதான் ஃபார்முலா இருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் ஆகுதுன்னு பார்ப்போம், ஓகே? ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் சக்சஸ் வந்து எப்படி பிடிச்சிக்கிறேன்னா, ஸோ ஒவ்வொரு லெட்டராக நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ், ஓகேங்களா? அந்த எஸ் என்னன்னா சி யுவர் கோல், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா உங்களோட கோலை நீங்க என்ன பண்ணா பார்க்கணும், ஓகேங்களா? உங்க கோல் என்னன்னு நீங்க என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மெனி பீப்புள் சொல்லுவாங்க, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் ஆகுது கோல் ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாங்க, எந்த ஒரு பிசினஸ்லயும் நீங்க சக்சஸ் ஆகுது என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கோல் நீங்க என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குன்னு, உங்களுக்குன்னு ஒரு என்னது ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் கரெக்டாக சொல்லணும்னா, தொலைநோக்கு என்னது பார்வை இருக்கும், உங்களோட கோல் என்னது அந்த லெவல்ல ரீச் ஆகணும். நீங்க ஏதாவது ஒரு நோக்கி எதையாவது ஒரு விஷயத்த நீங்க நோக்கி போனாதான் என்ன பண்ண முடியும், அதுக்காக அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்க போட முடியும், ஓகேங்களா? என்கிட்ட வந்து எல்லாமே இருக்கு, இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு இன்னும் தேவை அப்படின்னு பண்றப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக ஒர்க் என்ன பண்ணுவாங்க, பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே எல்லாருமே ஒரு காமனான பீப்புள் வந்து அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் தேவையில்லைன்னா அதை என்ன பண்ணுவாங்க, கண்டுக்க விட மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதே தான் நானும் சொல்றேன், நீங்க வந்து நீங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆகுனா உங்களோட தேவை அதிகமா இருக்கணும், ஓகேங்களா? ரொம்பவே அதிகமா இருக்கணும் உங்க தேவை, ஓகேங்களா? ஸோ அந்த தேவையை நோக்கி நீங்க போறப்பதான் ஸோ சக்சஸ்ன்னு ஒரு பாத்தங்க உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்க சக்சஸ் ஆகுனா என்ன பண்ணா நீங்க உங்களுக்குன்னு ஒரு தேவையை என்ன பண்ண கிரியேட் பண்ணா அந்த தேவையை தான் நம்ம என்னன்னு சொல்றேன்னா உங்களோட கோல், உங்களோட ட்ரீம் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரீம் கோலை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பெருசா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்க நோக்கி நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட ஒர்க்கை நீங்க பண்ண பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதான், ஓகேங்களா? நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆகுனா சக்சஸ் ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் இதான், ஸோ சி யுவர் கோல். அண்ட் தென் செகண்ட் வந்து என்னன்னா சக்சஸ்ல செகண்ட் லெட்டர் வந்து யூ, ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் த அப்டாக்டிவ்ஸ், யா உங்களோட அப்டாக்டிவ்ஸ், அதாவது உங்களோட ஃபெயிலியர், உங்களோட எல்லாமே, ஓகேங்களா? அதை நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு ரிஜெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அப்ஜெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? எவ்வளவு தடைகள் வந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒர்க் பண்றதுல, ஓகேங்களா? எவ்வளவு பேர் உங்களை கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லங்க, நீங்க அதை என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க அவங்க கிண்டல் பண்றாங்க அதனால நான் இது பண்ணலைன்னா, ஸோ நம்ம வந்து இதுக்கு இந்த பிசினஸுக்கு ஏத்தவங்க நம்ம கிடையாது கண்டிப்பா, ஓகேங்களா? அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா ஸோ என்னது இந்த பிசினஸ்க்கு நம்ம ஏத்தவங்க கிடையாது, ஓகேங்களா? ஐயோ நான் பண்ற எல்லாமே எனக்கு ரிஜெக்ஷனா வருது, ஃபெயிலியரா வருது அப்படின்னு நினைச்சு இந்த பிசினஸ் விட்டீங்கன்னா நீங்க இந்த பிசினஸ் பண்றதே வேஸ்ட், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நடக்குதா அதை நீங்க என்ன பண்ணா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், இது இந்த விஷயம் பண்ணோம்னா இப்படிதான் நடக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? காமன் மைண்ட் செட்டா தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரோட சக்சஸ் ஸ்டோரியும் நீங்க எடுத்து பாருங்களேன், நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கீங்க, உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு சக்சஸ் பீப்புள் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியும் எடுத்துக்கீங்களே, எடுத்தோன்னே அவங்க அவங்கள வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய தடைகளை தாண்டி வருவாங்க, அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எல்லாமே சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாமே செய்யதாங்க செய்வாங்க. அந்த விஷயத்த அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனாலதான் நீங்க என்ன இருக்காங்கன்னா சக்சஸ்ஸா இருக்காங்க, கரெக்டுங்களா? நீங்க சக்சஸ்ஸா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க என்னது அந்த அப்டாக்டிவ்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதை பார்த்து அவங்க ஒதுங்கி நிக்கல, அதை புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் என்ன பண்ணாங்க, அந்த இதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு என்ன இருக்காங்க, அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்காங்க. ஸோ சேம் திங் அதான், நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றீங்களா, நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த அப்டாக்கிள், அந்த மேபி ஃபெயிலியரா இருக்கலாம், ரிஜெக்ஷனா இருக்கலாம், உங்களை நிறைய பேர் வேணாம்னு சொல்லலாம், ஓகேங்களா? அப்பா அம்மா வேணாம்னு சொல்லலாம், ஸோ இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லலாம், நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஸோ நிறைய விஷயம் நடக்கலாம், நிறைய அப்டாக்கிள் நடக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது பண்ணா இப்படிதான்டா நடக்கும், ஓகேங்களா? நான் இது பண்ணேன்னா என்ன இப்படிதான் எல்லாமே பண்ணுவாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ அவங்க பண்றதை நீங்க பெருசா எடுத்துக்கிற மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணீங்க மூவ் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் என்ன வரணும், சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வராங்க, ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ஃபார்முலா, மேபி நீங்க நெட்வொர்க் மாட்டீங்களா சக்சஸ் ஆகும். தேர்ட் ஃபார்முலா என்னன்னா சி, மேபி சக்சஸ் இல்ல தேர்ட் லெட்டர் வந்து சி. சி வந்து கிரியேட்டிவ் பாசிட்டிவ் மென்டல் பிக்சர், யா அதான் சொல்றேன்னா உங்களை சுத்தி நீங்க என்ன பண்ணாங்க, ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட், நெகட்டிவான ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்குமே என்ன பண்ணாங்க வச்சுக்கிறாங்க, ஓகேங்களா?
எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்க என்ன பண்ணுங்க, எந்த விஷயமும் பண்ணுங்க ஓகேங்களா. உங்க மைண்ட்ல அதை என்ன பண்ணீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருங்க. எப்பவுமே என்ன பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க என்ன பண்ணா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் புதுசா ஒரு விஷயம் பண்றீங்கன்னா உங்களை மேல இருந்து கீழே இறக்குறது தான் எல்லாருமே பார்ப்பாங்க கரெக்டுங்களா. யாருமே உங்களை மேல கொண்டு போகணும்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆகா இவங்க புதுசா ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்களா, இவங்களுக்கு வந்து வாங்கடா எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தது பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு யாருமே இந்த உலகத்துல வரவே மாட்டாங்க கரெக்டுங்களா. சோ நீங்க புதுசா ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, அது எப்படா சொல்லி இவனை பண்ண விடாம ஆக்குறது தான் நிறைய பேரோட தாட்டா இருக்கும் ஓகேங்களா. சோ அந்த அவங்க அப்பனா என்ன பண்ணுவாங்க, இவனை எப்படா இதை பண்ண விடாம ஆக்குறதுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, மேபி நெகட்டிவா ஓகேங்களா. சோ அந்த நெகட்டிவ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்ல ஏத்திக்கிற கூடாது. அது எல்லாமே நீங்க என்ன பண்ணா பாசிட்டிவா நீங்க மாத்திக்கணும் ஓகேங்களா. உங்களோட மைண்ட் செட்ல நீங்க அதை பாசிட்டிவா வச்சுக்கணும். சோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க என்ன பண்ணா எப்பவுமே உங்க கூட சுத்தி நீங்க வச்சுக்கணும். ஸோ அது இருந்தா போதும், மேபி எவ்வளவு பெரிய நெகட்டிவ் வந்தாலும் யார் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய நெகட்டிவா சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எப்பவுமே இருந்தீங்க, உங்க மைண்ட்ல நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இதை நான் பண்றதா விடவே மாட்டேன், நான் பண்ணிட்டு தான் இருக்கும், நான் என்ன பண்ண யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பண்றதை நான் பண்ணிட்டு தான் இருக்கும், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு கொடுங்க, அவங்க அவங்க சொல்றதை நான் காதலே வாங்க மாட்டேன், ஆனா நான் பண்றதை என்ன பண்ணுவேன் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க உங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ எவ்வளோ பேர் வந்தாலும் என்ன பண்ணி சொன்னாலும் ஸோ என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ண முடியும், நெகட்டிவ் ஆக மாட்டீங்க. ஸோ நீங்க முக்காசி பேர் வந்து ஒரு இதுல இருந்து வெளியே வந்து போறாங்க, ஃபெயிலியர் ஆகிறது காரணமே அவங்க வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்றாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, மேபி ஃபெயிலியர் ஆகிறது சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ நீங்க அதை அக்செப்ட் பண்ணாம பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஒரு சக்சஸை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுங்க. ஸோ நீங்க உங்க இதை சர்வே பண்ணுங்க, உங்க பிசினஸ் நீங்க என்ன பண்ணுங்க டெவலப் பண்ணுங்க. இது வந்து தேர்ட் சக்சஸ் ஃபார்முலா. ஸோ நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆகும் ஓகேங்களா. அந்த ஃபோர்த் ஒன் என்னன்னா, ஸோ ஃபோர்த் சி தான் வரும் ஓகேங்களா. சக்சஸ்ல ஃபோர்த் என்பது சி ஓகேங்களா. கிளியர் யுவர் மைண்ட் மைண்ட் ஆஃப் செல்ஃப் டவுட் யா. ஏன்னா செல்ஃப் டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு இன்னும் அதிகமாவே இருக்கு நான் சொல்லுவேன் செல்ஃப் டவுட். ஏன்னா என்னால இது முடியுமா, என்னால இது பண்ண முடியுமா, என்னால இவ்வளவு பேர் மீட் பண்ண முடியுமா, என்னால இவ்வளவு பேரை கொண்டு வர முடியுமா, என்னால இவ்வளவு மணி ஏன் பண்ணுங்க, என்னடா இவ்வளவு சொல்றாங்க மந்த்லி 10 lakhs எப்பரா ஏன் பண்றது, எங்க அப்பா இத்தனை வருஷமா வேலை செய்யறாங்க 20-30,000-40,000 தான் சம்பாதிக்கிற மாசம், என்னடா 10 லட்சம் 20 லட்சம் சொல்ற, 1 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ற. சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால இது முடியுமா 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 முடியுமான்னு நினைப்பாங்க, அவங்கள அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க செல்ஃப் டவுட் படுவாங்க ஓகேங்களா. அது என்னன்னா அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும், இது வந்து என்னால முடியாது, ஐயோ இவ்வளவு மெம்பரா என்னால கொண்டு வர முடியாதுப்பா. ஏன்னா நீங்க ஒரு யாரோ ஒரு அப்ளைன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இவர் பாருங்க நீங்க வந்து 1 lakh டீம் சைஸ் லீட் பண்றாங்க அப்படின்னு, 1 லட்சம் பேரா, நான் பாரு 2 பேரை கொண்டு வரதே கஷ்டமா இருக்கு, அப்ப நம்மளால முடியாது போல. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே அவங்கள அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க சந்தேகப்பட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே படாதீங்க, உங்களை நீங்களே என்னைக்குமே என்ன பண்ணாங்க சந்தேகப்படாதீங்க, உங்களை நீங்களே என்னைக்குமே என்ன பண்ணாங்க டவுட் பண்ணாங்க ஓகேங்களா. என்னால இது முடியும் முடியாது முடியாது என்ன பண்ணாங்க, உங்களை நீங்களே என்ன பண்ணாங்க டவுட் மட்டும் என்னைக்குமே பண்றாதீங்க. ஏன்னா செல்ஃப் டவுட் வந்து kill your dreams and goals எல்லாமே your life ஓகேங்களா. இன்னைக்கு உங்களை நீங்களே டவுட் பண்றீங்களோ, உங்களை நீங்களே இன்னைக்கு சந்தேகப்படுறீங்களோ, ஸோ அன்னைக்கு நீங்க உங்களோட வாழ்க்கை முடிஞ்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா. என்னால இது முடியுமா முடியுமா நீங்க சொல்லி யோசிக்கிறதோட அது இறங்கி பண்ணீங்கன்னா நீங்க தெரிய வரும். ஸோ அது உங்களால முடியுமா முடியாது ஐயா. சின்ன வயசுல மேபி இது வந்து நம்ம அப்பா அம்மா எல்லாருக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருப்பாரு, எப்படின்னா உங்களுக்கு வந்து சைக்கிள் பழகி கொடுக்குறப்போ இதை கத்துக் கொடுத்துருப்பாரு. உங்களால முடியுமா முடியுமா சைக்கிள் ஓட்ட முடியுமா முடியுமான்னு நீங்க உட்காந்து அதை யோசிச்சுட்டே இருக்கிறத விட அதை எடுத்து அந்த சீட்ல உட்காந்து பெடல் பண்றப்பதான் தெரியும் உங்களால சைக்கிள் ஓட்ட முடியுமா முடியாதான் ஓகேங்களா. ஸோ அத உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு சைக்கிள் ஓட்ட முடியுமா முடியாதுன்னு, அந்த சீட்ல உட்காந்து அந்த சைக்கிள் சீட்ல உட்காந்து அந்த பெடல் பண்றப்பதான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதே நீங்க மறுபடியும் மறுபடியும் பண்றப்போ உங்களால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, சோ சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஓட்ட முடிஞ்சுங்களா. சோ சேம் திங் இதேதான் உங்க பிசினஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க. என்னால இது முடியுமா முடியுமான்னு யோசிக்கிறது முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இன்விடேஷன் வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களோட எனக்கு இன்விடேஷன் வரல, நான் அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அது வரணும், எனக்கு அந்த இது தேவை, என் பிசினஸ்ல அது தேவை, அது எனக்கு வரணும், எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் மறுபடியும் நான் இன்விடேஷன் பண்ணுவேன். ஏன்னா பிரசன்டேஷன் வரவே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, வரலையா பிரச்சனை இல்லை எனக்கு வரல, ஆனா அதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் பண்ணுவேன். எத்தனை ஃபெயிலியர் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பேர் என்ன வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு பேர் என்ன ரிஜெக்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் மறுபடியும் அந்த பிரசன்டேஷன் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு வர்ற வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், எனக்கு நல்லா வர்ற வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன்.
என்ன ஃபாலோ பண்ணலையா பரவாயில்ல, நான் அதை தான் மறுபடியும் மறுபடியும் பண்ணுவேன். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களை நீங்களே இது பண்ண முடியுமான்னு செல்ஃப் டவுட் பண்றத விட, வல்லையா வல்லேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல அதை வர வைக்கணும். அப்ப என்ன பண்ண, மறுபடியும் மறுபடியும் அதையே பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நாலேஜுக்கு என்ன பண்ண வந்துடும். ஸோ அவ்வளவுதாங்க சிம்பிள். ஸோ கிளியர் யுவர் மைண்ட் ஆஃப் செல்ஃப் டவுட். யா உங்க மைண்ட்ல இருந்து அந்த செல்ஃப் டவுட் என்ன பண்ணிருங்க, தூக்கி எரிஞ்சிருங்க. என்னால முடியுமா முடியாதுன்னு யோசிக்கிறது அதை என்ன பண்ணுங்க, தூக்கி எரிஞ்சுட்டு என்னால எல்லாமே முடியும், எனக்கு வல்லினாலும் நான் முடியும் பண்ண வைப்பேன். ஸோ அப்படி உங்க மைண்டை நீங்க என்ன பண்ணா மாத்திக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி என்ன பண்ணும், உங்க மைண்டை நீங்க மாத்திக்கணும், ஓகேங்களா. ஸோ உங்க மைண்டை என்னைக்குமே என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், நீங்க என்னைக்குமே என்ன பண்ணாங்க, செல்ஃப் படாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க ட்ரீம் உங்க கோல்ஸை நீங்களே ஃபில் பண்றீங்க. இது வந்து ஃபோர்த் சக்சஸ் பாயிண்ட், சக்சஸ் ஃபார்முலா. ஸோ நீங்க நெட்ட மாட்டீங்க சக்சஸ் ஆகிறது. ஆனால் ஃபிஃப்த் ஒன்று என்னன்னா இ. ஸோ சக்சஸ்ல வந்து ஃபிஃப்த் லெட்டர் வந்து இ, ஓகேங்களா. ஸோ எம்ப்ரேஸ் த சேலஞ்ச், யா இது வந்து ஃபிஃப்த் ஒன்று. அதாவது உங்களுக்கு வர சேலஞ்சை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது கூட நீங்க என்ன பண்ணணும், அது கூட சர்வே பண்ணி நீங்க அதை கடந்து போக பார்க்கணும், ஓகேங்களா. சேலஞ்சை நீங்க என்னைக்குமே என்ன பண்ணீங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை என்ன பண்ணீங்க, உங்க கூடவே வச்சுக்கோங்க. அது அது அதை விட்டு என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்க புது விதமா ஏதோ ஒரு விஷயம் பண்றப்போ உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், ஓகேங்களா. ஒரு பக்கம் ஃபேமிலியிலேருந்து சேலஞ்சஸ் வரும், ப்ரெஷர்ஸ் அதிகமாக வரும். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சைடு வந்து ப்ரெஷர்ஸ் அதிகமாக வரும். இன்னொரு பக்கம் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து எனக்கு நிறைய ப்ரெஷர் வரும், அங்கேருந்து நிறைய சேலஞ்சஸ் வர சான்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா அங்கேருந்து எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ இது மாதிரி என்னது, உங்களை சுற்றி நிறைய சேலஞ்சஸ் என்னது உங்களுக்கு வரது சான்சஸ் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் வருதுன்னா, நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, கரெக்டுங்களா. ஸோ அதனால உங்களை சுற்றி எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து நீங்கள் ஒதுங்கிடாமல், அதை பார்த்து பயந்துடாமல், ஃபியர் பண்ணாமல், ஓகேங்களா, அதை என்ன பண்ணுங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை கடந்து நம்ம போடுறதா நல்லது. நமக்கு சக்சஸ்க்கான பாத், அப்பதான் நமக்கு சக்சஸ்க்கான பாத்தே நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கான வழி அப்பதான் நம்ம சக்சஸ் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் அதிகமா வருதுன்னா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமா வருதுன்னா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை யாருமே எதுவுமே கேள்வி கேட்கல, நீங்க எப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை யாருமே எதுவுமே சொல்லலைன்னா நீங்க கரெக்டான விஷயம் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க வந்து உங்க லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கான விஷயத்த நீங்க பண்ணல, எல்லாரும் நார்மல் பீப்புள் பண்றதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ அப்படியே நீங்க நம்ம எடுத்துக்கணும், இன்னைக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு இருக்கணும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சேலஞ்சஸ் அதிகமாக வரும், அந்த சேலஞ்சஸ் நீங்க என்ன பண்ண அக்செப்ட் பண்ணிட்டு, ஸோ அதை விட்டு கடந்து நீங்க என்ன பண்ணணும், போகணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபிஃப்த் சக்சஸ் ஃபார்ம்லாம், நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகணும். ஆனால் நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் வந்து என்னன்னா, மேபி சக்சஸ் இல்லை சிக்ஸ்த் லெட்டர் வந்து எஸ், ஸ்டே ஆன் ட்ராக். யா உங்க ட்ராக்ல நீங்க என்ன பண்ணா ஸ்டே பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து தோனி மூவி வரும்ல, எம்எஸ் தோனி இந்த அன்டோல்ட் ஸ்டோரின்னு ஒரு மூவி இருக்குல்ல. ஸோ தோனி லைஃபை வந்து வச்சு மெயினாக வச்சு எடுத்து ஒரு படம், ஓகேங்களா. அதில் சொல்லியிருப்பார்ல, ஸோ அதில் வந்து அந்த ட்ரெயின் வரும், அந்த ட்ராக் வரும், மேபி அந்த ட்ரெயினில் ஏறுவாங்கல்ல. ஸோ ஏரியா அவருக்கான சக்சஸ்ஸான அந்த ட்ராக் என்ன பண்ணுவார், பிடிச்சிக்கிறார், ஓகேங்களா. அந்த இதில் என்ன பண்ணுவார், அந்த அந்த அவருக்கான ட்ராக் விட்டு அவர் வெளியே வர மாட்டார். ஜோ விஜயோட ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார், ஒரு மேபி ஒரு ஆடியோ லான்ச் ஏதோ ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு உங்கள் ட்ரெயின் வர வரைக்கும் உங்கள் ட்ராக்ல நீங்கள் என்ன பண்ண வெயிட் பண்ணணும், கரெக்டுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ட்ராக்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டே பண்ணுங்க. நீங்கள் ஒரு ட்ராக் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதானே என் லைஃப்பை மாற்ற போகிறது ஒரு ட்ராக். அது என்ன ட்ராக்னாலும் பரவாயில்ல, நெட்வொர்க் மாட்டிங்கில் மற்ற இதுனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம நெட்வொர்க் மாட்டிங் பற்றி பேசணும்னா நெட்வொர்க் மாட்டிங் பற்றியே பேசுவோம். இப்போ நீங்கள் நெட்வொர்க் மாட்டிங்கன்னு ஒரு விஷயத்தில் இருக்கீங்கன்னா அது என்ன பண்ணுங்க, அதே ட்ராக்ல ஸ்டே பண்ணுங்க, ஓகேங்களா. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ அதுக்கு வந்து நான் சொல்கிற இவ்வளோ விஷயம், எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி வந்தாலும் பரவாயில்ல, அந்த ட்ராக்ல நீங்க என்ன பண்ணா ஸ்டே பண்ணணும். ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க வந்து நான் வந்து தோனி இன்னைக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஓகேங்களா. நீங்க வந்து தோனி வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு, ஒரு ரெண்டு வருஷம் விளையாடுறாரு. என்னடா ரெண்டு வருஷமா நான் விளையாடுறேன், கிரிக்கெட் வந்து என்னால பெரிய அளவே ஆக முடியல, என்னடா நம்ம வந்து நல்லா சம்பாதிக்க முடியல, நம்ம வந்து ஃபேமஸ் ஆக முடியல அப்படின்னு நினைச்சு அந்த இதை விட்டுட்டு, சரி வா கிரிக்கெட்ல தான் நம்ம பண்ண முடியல, ஃபுட்பால் போய் விளையாடுறோம் சொல்லி என்ன பண்றாரு, ஃபுட்பால் போய் விளையாடுறாரு. அங்கே என்ன பண்றாரு, ரெண்டு வருஷம் விளையாடுறாரு, ஓகேங்களா. என்னடா ஃபுட்பால் விளையாடுறோம் நம்மளால பெரிய ஆள் ஆக முடியல, ஸோ என்னடா நம்மளால ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை விட்டுறாரு, ஓகேங்களா. ஃபுட்பால் விட்டு அடுத்த ஸ்போர்ட்ஸுக்கு வராரு, கபடிக்கு வராரு. இப்போ கபடியே ரெண்டு வருஷம் விளையாடுறாரு, ரெண்டு வருஷம் விளாண்டா அவரால் என்ன பண்ண முடியல, பெருசா ஃபேமஸ் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸா என்ன பண்றாரு, தாண்டி தாண்டி ரெண்டு வருஷமா போறாரு. ஸோ என்ன யூஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்போர்ட்ஸ்ல இது மாதிரி போறாரு, கிட்டத்தட்ட 10 வருஷம் செலவழிக்கிறாரு, அவரால் என்ன பண்ண முடியல ஃபேமஸ் ஆகும். நான் சொல்றேன் அந்த 10 வருஷமும் அதோ அதே கிரிக்கெட்ல இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும், ஃபேமஸ் ஆகுது. நீங்க அங்கதான் பண்ணிருக்காரு, நீ அதனால நீங்க ஃபேமஸ் ஆகுது, நீ சக்சஸ் ஆகுது, கரெக்டுங்களா. நீ 10 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க, அதே ட்ராக்ல அவர் இருந்திருக்காரு, அதை அந்த ட்ராக் விட்டு அவர் வெளியே போல, இதுல இதனால நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு அதை விட்டு வெளியே போல, அதே ட்ராக்ல கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ நீ சக்சஸ் ஆகிருக்காரு, நீங்க ஃபேமஸ் ஆகும் இருக்காரு.
அதான் நான் சொல்றேன், ஸ்டே ஆன் உங்க ட்ராக்ல நீங்க கரெக்ட் வரைக்கும் எழுதணும், உங்களோட பிசினஸ்ல நீங்க கரெக்ட் வரைக்கும் எழுதும். ஸோ கண்டிப்பா தானே அது சக்சஸ்க்கு அந்த அந்த இது என்ன பண்ணுவோம், உங்க எழுத்து கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிக்ஸ்த்து சக்சஸ் ஃபார்முலா. ஸோ நீங்க நெட்டோ மாட்டீங்களா சக்சஸ் ஆகும். ஆனால் நெக்ஸ்ட் செவன்த் ஒன்று என்னன்னா, ஸோ இதான் லாஸ்ட் ஒன்று. ஓகே, சக்சஸ் லாஸ்ட் வந்து எஸ். ஸோ ஷோ த வேர்ல்ட் யூ கேன் டூ இட். யா, உங்க உலகத்துக்கு உங்களால பண்ண முடியும், நீங்க என்ன பண்ண காட்டணும். இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? உங்க அப்பா அம்மா உங்களை உங்க மேல நம்பிக்கை வைக்காம போறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க மேல நம்பிக்கை வைக்காம, ஆனா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு என்னால முடியும்னு நீங்க என்ன பண்ண உலகத்துக்கு நீங்க காட்டணும். ஸோ இதான் முக்கியம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னால முடியும், நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து நிரூபிப்பேன். யாரும் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவேன், என்னோட இதை நான் எடுத்து கொண்டு போவேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ண நிரூபிக்கணும். என்னால முடியும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னால முடியும், நீங்க என்ன பண்ண நிரூபிக்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ அது எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும், செஞ்சு காமிக்கணும், என்னால முடியுண்டா, என்னால முடியாது முடியாதுன்னு எனக்கு சொன்னவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னால முடியும் நான் செஞ்சு காட்டணும். புரிஞ்சுங்களா? அங்கேதான் உங்களோட சக்சஸ் இருக்கு. உங்களோட சக்சஸ் எங்க இருக்கு? உங்களை வந்து முடியாது முடியாது நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க, கேள்வி பண்ணியிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுறதுல என்ன இருக்கு, சக்சஸ் இருக்கு. அவங்க முன்னாடியே அந்த விஷயத்தை நீங்க முடிச்சு காட்டுறது என்னது, சக்சஸ்னு ஒரு விஷயமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த என்ன பண்ணுங்க, பண்ணுங்க. உங்களால் முடியாதுன்னு சொல்றது முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, பண்ணி காட்டி அதை முடிச்சு காட்டுங்க. ஸோ அப்பதான் அந்த உலகம் என்ன பண்ணும், உங்களை நம்பும், ஸோ உங்களை மதிக்கும், உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ எல்லாமே ஓகேங்களா? ஸோ இதான் செவன்த் ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த சக்சஸ் ஃபார்முலா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சேன். ஸோ இதை என்ன பண்ணுங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் உங்களை என்ன பண்ணுங்க, சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் எனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக் பற்றி பேசுனா அதெல்லாம் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அந்த டாப்பிக் பற்றி. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் நான் நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சி பாய், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போகணும்.